வணக்கம், நான் ஜெயா ஹோம் சேனல்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெர்பல் மிட்டாய். ஹெர்பல் மிட்டாய் தயாரிக்கிறது எப்படிங்கறத நான் காமிக்க போறேன். இந்த ஹெர்பல் மிட்டாய் வந்து எப்படி செய்யறதுன்னா, நம்ம வந்து மூலிகையினால செய்யறோம். இந்த மூலிகைகளை தான் நான் இப்ப சேகரிச்சு வச்சிருக்கிறேன். இது என்னென்ன மூலிகைங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த மழைக்காலம் என்பது வந்து நமக்கு சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது, சளி, இருமல், எல்லா தொண்டை கரகரப்பு, தலைவலி எல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம வந்து இந்த மிட்டாயினால நம்ம சரியாக பண்ணிடலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துடலாம். டாக்டர்கிட்ட போய் மாத்திரைலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு தேவையானதை சொல்கிறேன். இது வந்து ஓமையில, இந்த ஓமையில வந்து கற்பூர வள்ளி இலைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அஞ்சாறு எடுத்துருக்குறேன். இது வந்து கண்டங்கத்திரி. இது ரொம்ப சளிக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம வீட்டை சுற்றிலாம் நேராக முளைச்சி கிடக்கும், முள் இருக்கும், பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து தூதுவலை. இதுலேயும் இலைக்கு பின்னாலெல்லாம் முள் இருக்கும். இது ஒரு பத்து இலை எடுத்துருக்குறேன். துளசி, துளசி இந்த ஊருக்கு எப்படி அளவுக்கு எடுத்துருக்குறேன். துளசி இலை. இது வெத்தலை, வெத்தலை வந்து ஒரு நாலு வெத்தலை எடுத்துருக்குறேன். இது வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு வந்து வேப்பம் கொழுந்து எடுத்துருக்குறேன். அப்புறம் கசப்பாயிரும், அதனால் ரொம்ப கம்மியாக எடுத்துருக்குறேன். குப்பை மீன் இலை, இதுவும் கசப்பாக இருக்கும், ஆனால் சளிக்கு ரொம்ப நல்லது. இதுவும் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்குறேன். ஒரு அஞ்சாறு இலை தான் எடுத்துருக்குறேன். மிளகு, மிளகு ஒரு கம்மியாக ஒரு ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துருக்குறேன். வெள்ளைப்பூடு ஒரு ஆறு பல். இஞ்சி, இஞ்சி இல்லைனா நம்ம சுக்குனாலும் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் ஒரு துண்டு எடுத்துருக்குறேன். அடுத்தது வந்து மஞ்சத்தூள். இதையெல்லாம் வந்து தேவையாக அரைக்கிறதுக்காண்டின்னு மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னா, இது அவ்வளோத்தையுமே நம்ம மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி அதில் உள்ள அந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிட போகிறோம். எடுத்து வச்சுக்கிட்டு இது வந்து அச்சவளம் ஒரு நாலு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து தேன். தேன் வந்து ஒரு சுத்தமான தேன் ஒரு ஸ்பூன். இது வந்து நம்ம இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஊற்றினா போதும். தேனும் நமக்கு வந்து சளி, இருமல் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சிறந்தது. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்க, நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். இது இந்த சாரெல்லாம் நம்ம வந்து இப்படியே அரிப்பு வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். ஒவ்வொரு மூலிகைக்கும் இதில் ஒவ்வொரு சத்து இருக்குது. ஓமம் வந்து நல்லா சளி எல்லாத்தையும் நல்லா நமக்கு வந்து நெஞ்சு சளியெல்லாம் போக்கும். அதே மாதிரி ஓம இலையில இன்னொரு இது இருக்கு, நம்ம தோலில் வந்து எந்த இதுனாலும் அரிப்பு, இந்த மாதிரி ஏதாவது தேனி கடிச்சிட்டு எறும்பு கடிச்சிது குழவி கொட்டுச்சுன்னா அந்த ஓம இலையை நம்ம உடனே அதை புழிஞ்சி அதைய ராவுனா நமக்கு அந்த கடுப்பு இதெல்லாம் போகும். அந்த மாதிரி உடனே செய்யுங்க. அதனால ஓம இலையெல்லாம் நம்ம தொட்டியில வீட்டில் வீட்டுக்கு வளங்க, அது வளர்த்ததுன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஓமையில, துளசி, வெத்தலை கொடி, தூதுவலை இதையெல்லாம் வீட்டில் வந்து நம்ம குரோட்டன்ஸை வளர்க்குறத விட இந்த மாதிரி மூலிகை பொருள் வளர்த்தா நமக்கு எந்த வித நோய் இல்லாமல் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். நல்ல சாறு எடுத்தாச்சு. இது வந்து அச்சு வெள்ளத்தை இது கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வடிகட்டிக்கலாம். அதுலேயும் மண் எதுவும் இல்லாமல் தூசிலாம் இல்லாமல் இருக்க கண்டினு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிட்டாய் ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த எடுத்து வச்ச சாறு அவ்வளோத்தையும் இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம வந்து சர்க்கரையை கரைச்சி வச்சத அச்சு வெள்ளம் அரிப்பு வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துருவோம். எடுத்துட்டு இனி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இது கொதிச்சு நல்லா பாகு பாகு பதம் நல்லா வந்து நல்லா தண்ணியில கரையாம நம்ம ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். அதுல நம்ம ஒரு டிராப் ஊற்றும் போது நமக்கு மிட்டாய் மாதிரி வரும். அதுக்கு வந்த பாருன்னா இறக்கணும். அதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நான் சொல்றேன். இனிப்பு இன்னும் தேவைனாலும் நம்ம போட்டுக்கலாம். லைட்டாக வேணாலும் நாக்கில் வச்சு பார்த்துக்கோங்க.
இனிப்பு தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பொங்கி வருது, நல்லா பொங்கி வரும்போது நல்லா சிந்தி விட்டுக்கோங்க, வெளியே வந்து சிந்திடாம. எல்லாமே பச்சை இலைகள் இதாக க்ரீனிஷாக இருக்க பாருங்க, அப்படிதான் இருக்கும். நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு. இதை நம்ம மிட்டாய் செய்ய போறோங்கிறதுனால நம்ம அடிக்கடி அதை சாப்பிடக்கூடாது, குழந்தைகளுக்குலாம் அடிக்கடி கொடுக்காதீங்க. சளி, இருமல், தொண்டைக்கரகரப்பு இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். லைட்டாக பாது போதும் வர ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டா வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டி விடலாம். அந்த சாரில் உள்ள தண்ணி இருக்கிற வரைக்கும் நமக்கு முற நிறைய வரும். தண்ணி வற்ற வற்ற நமக்கு முற நல்லா அடங்க ஆரம்பிச்சிடும், அப்பவுமே தெரிஞ்சிடும். அதில் இருக்கிற சாரில் உள்ள தண்ணிலாம் நமக்கு வற்ற ஆரம்பிச்சிட்டேன். பதம் வர ஆரம்பிச்சு, கொஞ்ச நேரம் கிண்டிட்டேன் அந்த தண்ணி முறை எல்லாம் அடங்கிச்சு. பாருங்க மிட்டாய் பதம் வர ஆரம்பிச்சு. கொஞ்ச நேரம் கட்டியான உடனே நம்ம கொஞ்ச நேரம் தண்ணியில ஊத்தி பார்க்கலாம். கொஞ்சம் குறைச்சிட்டு லைட்டா பாருங்க கிணத்துல தண்ணி வச்சிருக்கேன், ஒரே மிளகு நல்ல சரியான பதம் வந்துருச்சு. அப்படி டக்குனு கட்டியாயிருச்சு பாருங்க. தட்டில் நல்ல எண்ணெய் வச்சுக்கிட்டு நல்ல எண்ணெய் தடவி வச்சிருக்கிறேன். இதில் வந்து ஒவ்வொரு ட்ராப் ட்ராப்பாக நம்ம எடுத்து இதை ஊற்றணும். கொஞ்சம் ஒரு மிட்டாய்க்கு ஒரு மிட்டாய் ஒட்டாமல் ஊற்றுங்க. இதை நம்ம ஊற்றினோடனே நம்ம அந்த சூடு இருக்கும்போதே நம்ம வந்து அதுக்கு பிடிச்ச சைஸுக்கு நம்ம நல்லா உருட்டிக்கலாம். பாருங்க இது நல்லா காயறதுக்கு முன்னால இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, அப்படின்னா நம்ம மிட்டாய் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஷேப்க்கு வந்துடும்.
அரிசி அந்த மாதிரி கட்டி வச்சு எடுத்தா வந்துடும். லைட்டா ஹீட் இருக்கும் போதே நம்ம வந்து பிடிச்ச மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கலாம். ஹெர்பல் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா அழகழகா வந்து வந்திருக்குது. இந்த மிட்டாய் வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் ஆறுறதுக்கு முன்னாலதான் இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், நம்ம நினைச்ச ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். இது நான் ஆறுன பிறகுதான் எடுத்தேன், அதனால இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பா வந்திருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. நல்லா இதை வந்து ஹெர்பல் மிட்டாய் நம்ம எதுனாலும் ஸ்டார்டிங் சளி ஆரம்பிச்சாலுமே வந்து இருமல் ஆரம்பிச்சாலுமே இதை சாப்பிட்டுட்டு அந்த சளியை நல்லா குணமாக்குங்க. உங்க வீட்டிலயும் செஞ்சு பாருங்க. இதுல வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.